இருபது ஆறு புத்தகம் வாசிச்சும் ஒரு மனுஷனுக்கு மூளை வளரல புத்தி வளரல அறிவு வளரலனாக்கா அந்த இருபது புத்தகம் என்ன புத்தகமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போடணுமா இல்லையா இந்த பிள்ளைல காமிக்ஸ் புத்தகம் இருக்கு நம்ம ஊர்ல எங்க ஊர் பக்கம் மதுரை பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்ட ஓரத்தை போட்டு அதை வந்து மொத்தமே பத்து புக்கம் இருக்கும் கண்ணி டீ மாதிரி இருப்பாங்க இவர் இந்த காட்டுக்கு நடந்து போனார் நடந்து போனார் மூணாவது பக்கம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அடுத்த வாரம் தொடரும் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு அண்ணாமலை ஒரு இருபது புத்தகம் வாசிச்சிருப்பாங்க என்ன படம் ரஜினிகாந்த் படம் அவர் வந்து ஒரு புத்தவ இப்படி இப்படி அவளா முடிஞ்சு ஒரு புத்தக வாசி வரல அப்படி படிச்சுரு பாருங்க பாஜக தலைமை என்ன நினைச்சுனா யசிராஜா எஸ்வி சேகரி இவங்க மாதிரி இந்த இந்த குரூப்பையா போட்டிருக்கோம் இவங்க போட்டு நம்ம ஆளு போட்டு பொல போலான்னு குழந்தர்றாங்க அதனால ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆனாலும் ஆளை பிடிக்கணுமா அப்படின்றதுக்காக நம்ம ஆட்டு குட்டியை தூக்கிட்டு வந்தாங்க அவரு பயங்கரமா அந்த கர்நாடகால பெரிய சி இருங்க 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 சரி சரி அப்படியா இருக்க அப்படியா இருக்க இந்த மாதிரி இருக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ஸ்கூல் படிக்கும் போது அந்த பருவ வயசுல

வணக்கம் இது யூடியூப் மற்றும் கருஞ்சட்டை படை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வலுவா ஒரு கட்டடி சிக்கி இருக்கு நினைக்கிறேன் மொத்த போட்டுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் அண்ணாமலை அவராக வந்து ஏப்பா இதானப்பா கரெக்டா நிற்கிறேன்னா வளைய பிடிச்சிடுங்க டக்குன்னு ஏன் லேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தலையை கொண்டாந்து கொடுத்துட்டு ஆட்டையாட்டிக்கிட்டு மஞ்ச தண்ணியை தெளிச்சு ஆடு மாதிரி அண்ணன் ஆட்டை ஆட்டி நிற்கிறாப்புல தலையை அதனால அந்த ஆடை நம்ம கவனிக்காமட்டோம்னா சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால மணியம்புரன் தோழர் ஃபோன் பண்ணி தோழர் இந்த மாதிரி கண்டன்ட் வந்திருக்கு நீங்க வாங்க அந்த ஆட்டை நம்ம பிரியாணி போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்திருக்கேனே தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த நோக்கமும் இல்லை எங்க அண்ணன் அண்ணாமலை கலாக்கிற நோக்கம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கிடையாதுங்கிறது மக்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அதனால தோழருடைய ஆசைக்கு இணங்கே நம்ம இன்னைக்கு பங்கு கொள்கிறோம் தோழர் வணக்கம் தோழர்

ஆனா அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம் இதை போட்டு எல்லாரும் கலாய்க்கிறாங்க டுவிட்டர்ல போனோம்னாக்கா இல்லங்க இவைய கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாத வையுங்க எப்பவுமே இப்படித்தான் எங்க ஒரு மனுஷன் உண்மை சொல்லிருக்காரு இருபதாயிரம் புத்தக வாசன்னு சொல்லிருக்காரு இதுக்கு போட்டு மாத்தி மாத்தி ட்விட்டர் போனா பேஸ்புக் போனா எங்க அண்ணாமலையை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க என்னன்னா நேத்துல இருந்து அண்ணாமலையோட வீடியோ வருது புள்ளி வைங்க புள்ளி வைங்கன்னு பேஸ்புக்ல புற போட்டு இருந்தாங்க என்னடா அது வீடியோ வருது வீடியோன்னு பார்த்தா எங்கேயும் பெட்ரூம்ல ஆட்டு புட்டி போடுறது அத்திக்கிட்டு போடுறாங்க மனசாட்சி இல்லாம செய்யறாங்க ஆமா அதுல இந்த சந்தோஷ் நடராஜன் ஒருத்தர் இருக்கு அப்படின்னு பேஸ்புக்ல அவர் அவர் அடிக்கிற இருக்கு இந்த 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 வீடியோட அவரு தான் ஆனா உண்மையிலேயே நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு மாதிரி அப்படி இருந்த ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கேன் வீடியோ கேட்டிருக்கேன் எப்படி இன்னைக்கு இன்று இரவுக்குள்ள வீடியோ நம்மளை ரீச் ஆகிடும் அதனால கவலைப்படாதீங்க நாளைக்கு சிறப்பான ஒரு சம்பவம் அதை விட்டு இருக்குங்கிறதே நினைவு விட்டு நான் விரும்பிக்கிறேன் ஏன்னா இப்ப இந்த இரு எல்லாருமே என்னாக்கா அண்ணாமலை இருபது புத்தகம் வைரல் ஆகணும் அந்த வீடியோ இப்ப வீடியோ சூரிய சொன்னாருன்னு சொன்னார் அந்த பேட்டில பூரா பேரும் அவர் நோட்டை விட்டு ஏன் இம்பாக்சஸ்க்கு வர்றாங்க ட்விட்டர்ல வந்து அந்த வீடியோ எங்க அந்த வீடியோ எங்க என்ன வீடியோ இல்லையா நானும் முதன் நானு என்ன வந்து வீடியோ ஆளைய காணா மதன் டவு செந்திருந்த ஆளை காணா அத வேலையை போயிட்டாப்புல ஆமா இந்த இருபதனாயிரம் புத்தகம் வாசிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு என்ன கேள்வி வருதுன்னாக்கா எப்ப இருபதனாறம் புத்தகம் வாசிச்சும் ஒரு மனுஷனுக்கு மூலை வளரல புத்தி வளரல அறிவு வளரலன்னாக்க அந்த இருபதாயிரம் புத்தகம் என்ன புத்தகமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போடணுமா இல்லையா நீங்க எப்படி பாக்க நம்ம சின்ன பிள்ளைல காமிக்ஸ் புத்தகம் இருக்கு நம்ம ஊர்ல எங்க ஊர் பக்கம் மதுரை பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்டை ஓரத்தை போட்டு அதுல வந்து மொத்தமே பத்து புக்கம் இருக்கும் இந்த கண்ணி மாதிரி இருப்பாங்க இவர் இந்த காட்டுக்கு நடந்து போனார் நடந்து போனார் மூணாவது பக்கம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அடுத்த வாரம் தொடரும் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி புத்தகத்தை எடுத்து வச்சிட்டு அண்ணாமலை ஒரு இருபதாயிரம் புத்தகம் வாசிச்சிருப்பாங்க இந்த இந்த என்ன படம் ரஜினிகாந்த் படம்

இப்ப நம்ம அண்ணன கூப்பிட்டு கேளுங்க பதிமூணு வருஷம் சொல்லுவாரு நீங்க அண்ணன் பதிமூணு வருஷம் இருக்காரு அப்படிங்கறது இது சாதாரணமா கிண்டல் பண்றாங்க அது என்னக்கா சாதாரணமா வந்து விஷயம் இல்ல அம்புட்டு கிரெயின் அண்ணாமலையோட கிரெயின் இருபதாயிரம் புத்தகம் வாசித்ததோட அந்த ஒரு ஆள் மனசுல பதிஞ்சு இருபதாயிரம் புத்தகம் வாசிச்சோட எஃபெக்ட் தான் தொடருது பதிமூணு வருஷம் எனக்கா நீங்க ஒண்ணுமில்ல இல்ல பதிமூணு வருஷம் காமராசர் தமிழ்நாட்டை ஆண்டார் அப்படிங்கிறது காங்கிரஸ் காரங்களுக்கே தெரியாது முதல்ல காங்கிரஸ் காரன் இப்ப உள்ள காங்கிரஸ் காரங்களே காமராசரே தெரியாதுங்கிறது வேற விஷயம் வச்சுக்கோங்க ஆனா பாத்துங்க நீ ஒண்ணும் இல்ல காமராஜர் கிட்ட கேட்டாலே தெரியாது அவருக்கு பதிமூணு வருஷம் தான் ஆண்டு அப்படிங்கிறது ஆனா அண்ணா அண்ணாமலை கக்கன் வந்து போலீஸ் மந்திரியாவே இருந்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஹம் ஆமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அண்ணாமலை இருக்காரு ஆந்திராவில என்ன விஷயம்னா நீ ஆந்திரா கதை எங்களுக்கு பூரா தமிழ் தெரியாது நம்ம பாட்டுக்கு அடிச்சு விடுவான் அவ்வளவு அதே மாதிரியே இவரு காமராசர் வந்து திருநெல்வேலியில பிறந்தாரு அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போறதுனால நீங்க சாதாரணமா ஏதோ பிண்டல் மெட்டீரியல் ட்ராவல் மெட்டீரியல் ஆக்கக்கூடாது அது இருபது நாயிரம் புத்தகம் ஆசனுடைய அந்த தாக்கம் தான் அது காமராசர் வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு பிஞ்சாரு திருநெல்வேலியில இருபதாயிரம் புத்தகம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு புத்தகம் அப்படின்னு வாசிச்சா கூட நீ யோசிச்சு பாருங்களேன் கணக்கு போட்டு பாருங்க ரொம்ப ஆமா அதை விட்டு ஒரு கணக்கு ஒண்ணு வந்து சரியா கணக்கு போட்டு எனக்கா இருபதாயிரம் ஆமா ஆனா இவரு கரெக்டா போட்டு இருந்தாரு இந்த வாசிக்கிற மாதிரி அதாவது ஒரு நாளைக்கு ஒன்றரை புத்தகம் வாசிக்கணும் போட்டிருக்காரு அப்படி வாசிச்சாதான் வந்து ஓவர் பண்ண பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க அதாவது அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்து வயசு முப்பத்தி எட்டுப்படிச்சிருக்கும் நூல்கள் இருபதாயிரம் படிச்சிருக்கும் நூல் இருபதாயிரம் அதாவது ஆண்டுக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு சொச்சம் புத்தகம் இல்ல எடப்பாடிக்கு கடும் போட்டி அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்ணிட்டா வார டிக்ளேர் பண்ணிட்டாப்ல இந்த வார் அப்படிங்கிறது சாதாரண அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான ஒரு வார் இது எனக்கா எ எடப்பாடி நம்ம புத்தகம் பத்தி பேசும்போது உள்ள அழுக்காம இருக்க முடியாது நிறைய எங்க இருக்குன்னு கேட்டா அது வீட்டுல இருக்கு அப்படின்னு அங்க இருக்கு கம்பராமாயணத்தை எழுதுனது யாரு தொடர் நீங்க சொல்லுங்க கம்பராமாயணத்தை எழுதுனது யாரு

இப்ப அண்ணாமலையா அப்படிங்கிறதுல கடுமையான போட்டி நுழையது எங்க அண்ணாமலை எங்க அண்ணாவா அண்ணனா ஆனா அவ்வளவுதான் அண்ணாவா அண்ணனா அப்படிங்கிறதுல தம்பிகளுக்கும் சங்கிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி கொண்டு இருக்கிறது இப்ப அண்ணன் கொஞ்ச நாள் வேற அமைதியா வேற இருக்காரு இவங்க வேற ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து ஒருத்தன் இந்த பக்கம் நம்ம வந்து மது ஒழிப்போம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கல்வியாளன்னு சொல்லிட்டு அவங்க பூரா குடிச்சு குளிச்சரக்கணிச்சாங்க அந்த துக்கத்துல இருந்து இருந்தாரு இப்ப இப்ப வேற நண்பர் ஒருத்தர் கட்சி விட்டு போயிருக்கா அவ்வளவு அந்த சோகத்துல அண்ணன் இருப்பாரு அண்ணன் கொஞ்ச நாளைக்கு வெளியே அதிகம் வராம இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் அது தேர்வு தான் வெளியே வருவாரு இந்த இடத்த நிரப்பணுமா இல்லையா இப்ப நமக்கு கண்டென்ட் வேணுமா இல்லையா கண்டிப்பா அதுக்கு நம்ம கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் அண்ணன ஒரு ஓரம வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அண்ணா ஒளிய வச்சிருவோம்ன்ற அண்ணன் ஒரு ஓரம் பக்கம் இருக்கட்டும் அண்ணா அண்ணாவே திக்கிறோம்ன்ற ஆமா ஏன் கூடாது கண்டிப்பா பரிசு எங்க அண்ணன் சொல்லுவாப்பிள்ளையா அந்த ஓடு ஓட முடியல நடந்து போ நடக்க முடியலனாக்கா ஊர்ந்து போ ஊர்ந்து போனாக்கா உருண்டு போ அப்படின்னு சொன்னது என்று சொல்கிறான் முசோலினி அப்படின்னு அடுத்த மேடலையே போய் இதே நேரம் பேசி என்று சொல்கிறான் ஹிட்லர் அப்படின்னு பாப்பல அதே அப்படியே ஒரே நேரம் ரெண்டு பேரும் பேசிருக்க முடியும் அப்படின்னாக்கா அப்படின்னு நம்மளுக்கு அதே மாதிரி அண்ணாமலை ஒரு முறை சொன்னார் ஞாபகம் இருக்கா பேசிருக்கு சீமானோட பேச்சுக்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு அண்ணாமலையே சொல்லிருக்காரு நம்ம அண்ணாவே சொல்லியிருக்காரு அண்ணனை பத்தி அப்ப அந்த பேச்செல்லாம் பிடிக்கும்னா அண்ணன் என்ன சொல்லுவாரு இருபதாயிரம் யானைகள் இருந்து ஒரு கப்பலை தூக்கிட்டு போலாம் அப்படின்றது ரெண்டு லட்சம் மான தூக்கிட்டு போறது இப்படின்னு கதைய விட்டார்ல அதே தான் ஒரு அண்ணாமலை சொல்றாப்ல இல்ல இல்ல அதே மாதிரி ஃபாலோ செய்யும் அண்ணா அதேதான் இப்ப நம்ம அண்ணாமலை வந்து அண்ணன் சீமானவர்களே பாதிதான் ரீச் ஆயிருக்கு அப்படின்னாக்க நாற்பது நாயிரம் ஏன்னா புத்தகம் அது நாற்பது நேரம் இருப்பதான் பாதி வந்திருக்கா இன்னும் அடுத்த புத்தக ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சுனாக்கா ஒருவேளை இருபது நாயிரங்கிறது நாற்பது மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுங்க கொஞ்சம் பேசுவோமே அவரு சாதி மதம் கடந்து இந்த புத்தகங்கள் வாசிக்கிறது மனிதத்தை உருவாக்கணும்னு போட்டிருக்காரு நீ மனிதத்தை உருவாக்கணும் நயம் உனக்கு கொஞ்சமா வரணும் அப்படின்னா நீ இந்த சங்கீகருத புத்தகத்தை படிக்கக்கூடாது நீ இந்த புராண படிக்க கூடாது இது பூரா அண்ட புழுக ஆபாச புழுக்காதான் இருக்கும் நீ எழுதி வச்சிருக்கிற பகவத்கீதையிலேயே நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது இப்ப அதையெல்லாம் அண்ணாமலை ஏத்துக்கதாரா இல்லையா பகவத்கீதையை அவர் ஏத்துக்கிறதாரா இல்லையா இப்ப நம்ம கூட சொன்னோம் மனு வந்து பெண்களை இருக்குதியா அப்படின்னு சொன்னா அப்ப மனுவை ஏத்துக்கிறாரா இல்லையா இதை யாராவது ஒரு நம்ம நிறுவர் போய் மைக்க புடிச்சு கேட்கணும் எங்க இருவரும் புத்தகம் வாசிருக்கீங்களா இந்த மனுவை வாசிச்சிருக்கீங்களா இல்ல பகவத் கீரையை வாசிக்க சரி அதுல அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க முதல்ல பெண்கள் வைத்தியர்கள் சூத்திரியோ தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு பகவத்கீதை இருக்குது இது அண்ணாமலை ஏத்துக்கிறாரா அப்ப இந்த பகவத் வந்து மனிதத்தை வளக்குதா மனிதத்தை ஒண்ணும் வளர்க்கல இது வந்து சக மனுஷன் நான் தான் சாதியெல்லாம் உருவாக்கணும்ப்பா அப்படின்னு அவரே சொல்றாப்ல ஆனா சொல்றாரு அந்த கருமத்தை அழிக்கவும் முடியாதியா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நீ என்ன நீ கடவுள் அப்படின்னு கேள்வி வருதுல இவரே சாதி உருவாக்குவாரா ஆனா இவராலே அழிக்க முடியாதான் ஆனா நாங்க வந்து வேற வழியே இல்லாம தமிழகமா நாங்க ஆளுக்கு ஒரு சாதி தெரியணுமா இல்ல அதோட ஆமாம் சொல்ல கடவுள கடவுளே சொல் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கடவுளே சொல் ஆனா இங்க வந்து மனிதர்களாக இருக்கக்கூடிய ஆனால் அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் இங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இங்க ஜாதியை ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்ற மனநிலை ஏகப்பட்ட மக்கள் அங்க உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னாக்கா பக்க நீ சும்மா ஒரு கல்ல வச்சுட்டு கடவுள்னு கும்புறது இல்லை அதுக்கு எல்லா சக்தியும் இருக்குங்கிற அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு எங்க ஆளுக்கு நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க கண்ணு மட்டும் நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க எக்ஸாம்ஸ் இருக்கு ஏகப்பட்ட ஊர்கள் வந்து ஊர் ஊரா மாறி இருக்காங்க ஜாதி வேணாம்னு சொல்லிட்டு ஊர் ஊரா ஜாதியை புறக்கணிச்ச ஊர்கள்லாம் இருக்கு இங்க அப்ப இண்டிஜுவல மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கறப்ப அப்ப அந்த கடவுளை விட எல்லா சக்தியும் உள்ள கடவுள்னு சொல்ற அந்த கல்லை விட அப்ப அம்பேத்கர் பெரியார் அவர்கள் வந்து கடவுளோட மேலானவர்கள் தானே இது முக்கியமான பாயிண்ட் இதை சொல்லும் போது நம்ம சங்கியில் தமிழ் ஒன்னு வருவாங்க உங்க பெரியாரும் அம்பேத்கர் தான் சாதியை ஒழிச்சாங்க நீங்க ஆனா நாட்டை ஒழு பெரிய சாதி இருக்கு ஏன்னா பூதவி இருக்கு சாதி ஒழிப்படாத ரப்பர்ல போர்ட்ல எழுதி ஜாதி எழுதி அழிக்கிறது நினைச்சுக்கிறாங்க அழிச்சிடணும் அந்த அடிப்படையில்

அட்டுப்படி அண்ணாமலை வந்து நம்ம இப்ப நிறைய சொல்றாரு இப்ப தொடர்ச்சியா நம்ம தென் மாவட்டங்கள்ல நிறைய சாதியமனி எங்கேயாவது எட்டி பார்த்திருக்காரா வாயை திறந்துருக்காரா ஆனா ஒரே ஒரு விஷயங்க நீங்க சொல்லுவாங்க இல்ல தலைவருக்கு அடங்காத தம்பிகள் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி மேலூர் பக்கத்துல நம்ம இங்க கும்பப்பேட்டில ஒரு ஒரு பாப்பா வந்து இறந்து போயிட்டா தெரிஞ்சிருக்கோம் அத வந்து லோக்கல்ல இருக்க பாஜக வந்து அரசியல் பண்ண பார்த்தாங்க இது எப்படி அண்ணாமலை பாலை கொண்டு ஆளை விடுறா ஏற்கனவே தஞ்சாவூர் அசைக்கப்பட்டு வந்துட்டாங்க சும்மா இருக்கா அப்படி சொல்லி வாய ஓடல நம்ம என்ன வந்து வெளியே சொல்லிட்டோம் அது வந்து வந்துப்பா ஆமா ஆனா இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா வர எலக்ஷனுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்து அண்ணாமலை வச்சு வடிவேலுடைய காமெடி நம்ம ரீமேக் பண்ணலாம் அந்த வடிவுகள் என்ன சொல்லுவோம் அப்படி இல்லே அப்படியே மேலூர் பக்கம் போனீங்கன்னா மேலாப்பில மிதிக்கிறாங்க உடம்பு பூரா பிரியாங்க வீட்டு பக்கமே மிதிக்கிறாங்க பின்னாடி உள்ள வடிவம் அப்படியே போயிடுறான் அப்படி தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த ஏரியாக்களை அடிவாங்கன்னா எங்க குணவாகுது அப்படிங்கறத அண்ணன் தெரியா சொல்லுவாப்ல நினைக்கிறோமா பாஜக தலைமை என்ன நினைச்சுன்னா எச் ராஜா எஸ் வி இவங்க மாதிரி இந்த இந்த குரூப்பையா போட்டிருக்கோம் இவங்களை போட்டு நம்மளுக்கு போட்டு பொல போலான்னு குழந்தாங்க அதனால ஒரு ஸ்ட்ரிக்டான தடரான ஆளை பிடிக்கணுமா அப்படின்றத நம்ம ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு இருந்தாங்க அவரு பயங்கரமா கண்ணாட் இருங்க 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 இருங்கப்பா சரிப்பா அப்படியா இருக்க அப்படியா இருக்க அவர்

இங்க நல்ல நீங்கள் இருக்கப்படும் தான் அவரை கூட்டியாது அப்ப ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு பூரா இந்த சிங்க சூர்யா இந்த சாமி இப்படி போலீஸ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் பயங்கரமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்ல அது மாதிரி அங்க அந்த திறந்த தமிழ்நாட்டுல போட்டோம் வச்சுங்களேன் இப்ப இங்க மைதாமாவா இருக்காங்க தயிர் தயிர்சாதமா இருக்காங்க அடின்னு அடிக்கிறாங்க நம்ம யூஸ்ராஜ் என்ன பேசுவது ட்ரோல் போடுறாங்க அது இந்த யூடியூப் போட்டுதான் வந்து எதமோ அட்வென்டாக போடுறாப்ல அதனால முத்து பயோமியா திறரான ஆளை வேணும் அது அங்க கொங்கு போயிட்டுல ஆள் கொஞ்சம் உயரமா இருப்பாப்ல வேற அப்படின்னு பிளான் பண்ணி கணக்கு போட்டு கூட்டிட்டாங்க என்ன விசேஷம் இந்த வச்சுக்கல நம்ம ஆளு மீன் போட போயிட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அண்ணாமலை வந்ததுல இருந்து தமிழ் தென்னமும் நம்ம அண்ணாமலையை பத்தி மூதேவி உங்க அண்ணாமலை கலாச்சாரி ஆனா வந்த அவர் இந்த முதல் நாள்ல பிஜேபி ல ஜாயின் பண்ண உடனே ஒரு பேட்டி கொடுத்தாரு பாரத பாரதராஜா பார்ட்டி அப்படின்னு சொல்லி சைன் அந்த ப்ரோ நீங்க யாரும் கவலைப்படாதீங்க சும்மா ஆஹ் நான் உங்கள் அடிமை

அவன் எப்படி அவன் போட்டிருந்தா நம்ம இந்த பழைய படம் விஜய் பட பகவதி படம் வந்திருக்கும் விஜய் பட பகவதியும் அப்ப ரெண்டு பேரும் அஜித் விஜய் போட்டி போட்டுட்டு விஜய் வந்து துப்பாக்கி இப்படி நெத்தில வச்ச மாதிரி அஜித் வந்து துப்பாக்கி இப்படி திருப்பின மாதிரி இருப்பாரு அந்த போட்டோ அப்ப ரொம்ப வைரலா இருந்துச்சு அதே மாதிரி இவர் அண்ணாமலை படத்தை போட்டா இப்படி திருமண மாதிரி துப்பாக்கி சிறு மாதிரி கேட்டுச்சு ஏடா துப்பாக்கி தான் தோட்டம் இல்லையாடா தலைவனுக்கு அவரை கூட்டியாது ஏட்டா அவரை பாட்டுக்கு ஒரு ஒரு இருப்பாரு ஆபீஸ் ரவுடியில பூரா பயம் போட்டுக்கிட்டாரு அவரை அவர் நினைச்சிருப்பாரு சார் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கே நம்ம தலைவர் தான் நம்மளை பாத்து அது வந்த பேட்டி எல்லாம் பாத்தீங்களா தமிழ்நாட்டுல நீ பாருங்க திமுக என்ன நடக்க போகுது பாருங்கன்னா நாங்க அது வந்துருங்க நீங்க உண்மை என்னன்னா

தேவை இல்லாம இங்க வந்து பாருங்க இப்ப இந்த மாதிரி ட்ரால் மெட்டீரியல் ஏதோ ஆதவ தோற்ற தோழரு ஆதவ தோற்ற தோழரு அவரு இருபதாயிரம் புத்தகம் படிச்சாரு இல்லைங்களா அது என்ன மாதிரியான புத்தகம் அப்படின்னு ஒரு மாதிரி படங்கள் போட்டிருக்காரு இந்த இப்ப டிஸ்பிளே வந்து பாருங்க அந்த அந்த படங்கள் இந்த மாதிரியான ரூல்டு மற்றும் அன்ரூல்டு பேப்பர்களாக வந்து இருபதாயிரம் புத்தகங்களை புரட்டி தள்ளியிருக்காரு அத கூட படிக்க முடியாதுங்க முப்பத்தெட்டு வயசுல ஒரு மனிதர் எப்படி படிச்சு இல்ல இல்ல இந்த மாதிரி இருக்கு வாய்ப்பு இருக்குங்க

மேற்கு மண்டலத்துல பெரும்பாலும் அதிமுக தான் எப்பவுமே ஜெயிச்சு இது கவனிச்சு ஜெயலலிதா வந்த பிறகு எம்ஜிஆர் காலத்திலயுமே கூட அதிமுக தான் ஜெயிச்சு வந்திருக்கு திமுக ஒண்ணு இணையா இருக்கும் அல்லது கொஞ்சம் குறையாவது இருக்கும் ஆனா இப்ப அண்ணாமலை என்ன சொன்னார்னா இந்த கொங்கு மண்டலத்திலேயே நான் கைப்பற்றண்டா அப்படின்னு சவால் விட்டு கொஞ்ச நாள் கூட ஆகல கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்த பிஜேபி அடிச்சு காய் வந்து திமுக வந்துச்சு அனுப்பிட்டாரு ஒரு கட்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கும் இவங்க சைடுல இருந்து எஃபோர்ட் போட்டு மக்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணி இப்படி ஜெயிக்கிற ஒரு ஒரு இடம் இருக்கு இன்னும் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கா நம்ம எந்த வேலையும் பார்க்க வேண்டியல ஆப்போசிட்ல உள்ளவனை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ரைட்டு பத்து பொருத்தம் பக்காவா இருக்கு இவன் களத்துல நமக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பீஸ் தான் அண்ணாமலை அவர்கள் அப்படி இறங்கிதான் வெற்றியை உறுதி பண்ணிட்டு போயிருக்காப்ல சரி இப்ப என்னன்னா அந்த இருபதாயிரம் பூத்தம் என்ன பூத்தம்னா தெரிஞ்சுக்கணும்ல நான் கேக்குறேன் யாராவது நீங்க நீங்களா ஏதாவது ஒரு ஏதாவது பெரிய சேனல்கார யாராவது ஏற்பாடு பண்ணி நம்ம எப்படியாவது அண்ணாமார்கிட்ட மைக்க நீட்டி ஐயா அந்த இருபாயிரம் புத்தகத்தை ஒரு பத்து புத்தகத்தையே சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சேன் அதாவது சில புத்தகங்கள் பேரை பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த தடை செய்யப்பட்ட புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் நம்ம இதுல இருந்து நன்சைல இருந்து போட்டாங்க மனுல வந்து பெண்கள் குறித்து நம்ம திருமணம் பேச வயிற்றுனாலும் உடனடியா இருக்கிறது அஞ்சு ரூபா தான் பெண்களை பத்தி எளிநாடு எழுதியிருக்கு மாதிரி தனியா எடுத்து சூப்பர் புத்தகம் அதை வச்சு நம்ம வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் அந்த புத்தகம் பேர் தடை செய்யப்பட்ட புத்தகம் அப்படின்னாக்கா அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகம் இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட போன புத்தகம் பேரு அப்புறம் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க பிளீஸ் நம்ம கோட்டு கோபிலாம் எல்லாம் வர இது வப்பி டிவி கோபி அவ்வளவு வித்தியாசமான பேர் வைப்பாங்க இல்லைங்களா

என்னடா பண்ணிட்டு தம்பி நீங்க வந்து வந்து நான் ஈழத்துக்கு போகும்போது தலைவர் வந்து ஒரு ஐம்பயிரம் கொடுத்தாரு அதன் நம் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் யுத்தம் வந்து குண்டு பாஞ்சுக்கிட்டு வச்சு இந்த பக்கம் ஐம்பாயிரம் படிச்சு முடிச்சிட்ட தம்பி போவா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆமா அதனால உடனடியாக அண்ணன் வந்து பிரஸ் மீட்டை போட்டு ரெண்டாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு பதில் சொல்லுமாறு அண்ணனை வேண்டும் விரும்பி கேட்டு கொள்கிறோம் அதான் இருபதாயிரம் புத்தகத்தை விட்டு நமக்கு ஃபைனலா இத கண்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு அந்த புத்தகம் நினைக்கிறேன் ஆமா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று யூடியூப் சார்பாகவும் கரஞ்சட்டை சார்பாகவும் கேட்டு கொள்கிறோம் வணக்கம் நமக்கம் ஆமா நமக்கம்